இன்னைக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக துவரம்பருப்பில் ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். துவரம்பருப்பில் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். இது வந்து சொரக்காய் காய் எடுத்து வச்சுருக்கேன், சொரக்காயும் கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி சின்ன சைஸ், அதை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது உப்பு, இது வந்து மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மெயின் இன்க்ரீடியன்ட் துவரம்பருப்பு. துவரம்பருப்பு வந்து ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து எடுத்து கழுவி அலசி வச்சிருக்கேன். அதுக்கடுத்தது இந்த நாலு பொருள் வந்து நம்ம வந்து தாளிக்க யூஸ் பண்ண போகிறோம். கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய். இஞ்சியை வந்து அரிஞ்சிக்கணும், பச்சை மிளகாய் வந்து தனியாக இடித்து எடுத்துக்கணும். அதே மாதிரி பூண்டையும் தனியாக இடித்து எடுத்துக்கணும். ஸோ இப்படி இப்போது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் கூட்டு பண்ணேன், நான் வந்து குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் எப்போவுமே குக்கரில் தான் கூட்டு பண்ணுவேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எடுத்த எல்லா துவரம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். துவரம்பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா காய் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ காய் ஆட் பண்ணிடுறேன். செம்ம ஈஸி இந்த கூட்டு பண்ணுறது. இது வெங்காயம், வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன். தக்காளி ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் அதையும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இவரை பாப்பாக்கெலாம் கொடுக்கலாம். நெய் ஊற்றி சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், கேரட் ஒரு கலரில் இருக்கும், இது சுரக்காய் வந்து அது ஒரு லைட் க்ரீனில், அது மாதிரி தக்காளி அது ஒரு கலரில் தெரியும். ஸோ நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக, அதனால் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் போதும் மிளகாய்த்தூள், இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, தேவைன்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இப்போ அதில் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ போதும் தண்ணி. ஸோ இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும். கேஸை ஆன் பண்ணி இதுக்கு மேலே மூடியை போட்டு ஒரு மூணு விசில், மூணுலேருந்து நாலு விசில் வந்தால் போதும். பருப்பும் வெந்துடும், காயும் வெந்துடும். அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ மூடி போடுறேன். இப்போ நான் மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ எனக்கு மூணு விசில்லேருந்து நாலு விசில் வரைக்கும் வரணும். ஸோ நான் விசில் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கூட்டு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்தளவுக்கு வேகணும், இந்தளவுக்கு வெந்தால் போதும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணியை நான் ஆட் பண்ண தண்ணியே அதுக்கு வந்து கரெக்டாகிடுச்சு. ஸோ நீங்களும் அவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணிங்க, பை சான்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு பசங்களுக்கு சூப்பு மாதிரி கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா சாப்பாட்டில் அந்த தண்ணியும் போட்டு பிசைஞ்சு ஊட்டலாம். இதுவே நீங்கள் அப்படியே சாப்பாட்டில் பிசைஞ்சு ஊட்டினீங்கனாலே பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இந்தளவுக்கு எனக்கு கூட்டு காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ இது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கறதுக்கு கேஸ் ஆன் பண்ணி அந்த தாளிக்கிற கிண்ணம் வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு அதிகமாக எண்ணெயே தேவைப்படாது. ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தளவுக்கு எண்ணெய் போதும். இப்போ இதில் வந்து நம்ம தாளிப்புக்கு வந்து சோம்பு ஆட் பண்ணணும். சோம்பு ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு சோம்பு ஆட் பண்ணுறேன். சோம்பு ஆட் பண்ண உடனே நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்ச உடனே நான் வந்து இடித்து வச்ச கார்லிக் பூண்டை அதில் வந்து ஆட் பண்ணுறேன். பூண்டு ஆட் பண்ணி கலருங்க, கலரி விடுங்க. கருதுனாலும் நோ ப்ராப்ளம், அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டு வடகம் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கருதில் ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகிருக்கு, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ பூண்டு கொஞ்சம் வதங்கணும். உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு வெறும் இந்த தாளிப்பு மட்டும் பண்ணி அதில் போட்டுட்டால் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இஞ்சியை மட்டும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதை ஆட் பண்ணி அதை ஒரு வாட்டி கலருவேன். கலரி அதையும் வதம் வைப்பேன். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம மிளகாய்த்தூளை ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் சும்மா வாசனைக்கு தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் கூட போதும். நான் சின்ன சைஸ் இருந்ததுனால ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபைனலாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன்.
பூண்டு இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய். ஸோ இந்த நாலு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பொரி பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும், கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இந்த வதங்கின பொருளை இந்த கூட்டில் ஆட் பண்ணிடுறேன். கூட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். சும்மா லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த இது எல்லா பொரியல் எல்லாத்தையும் வதக்கின திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா என்னோட கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. கேரட் தெரியுது, பச்சை கலரில் தெரியுது, மஞ்சள் கலரில் தெரியுது. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இது வந்து பொரியலாக யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரொம்ப கெட்டியாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து மெயின் டிஷ்ஷாகவும் வச்சுக்கிட்டு இதுக்கு சைட் டிஷ் வந்து வாழைக்காய் வறுவல், கண்ணக்கிழங்கு வறுவல் அது மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் பாப்பாக்குன்றதுனால கொஞ்சம் பருப்பு எக்ஸ்ட்ராவாக தெரியுது, இல்லைன்னா காயம் நல்லா தெரியும். நீங்கள் பருப்பு கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் பாப்பாக்கு தரதுனால பாப்பாக்கு இதிலேயே தான் சாதம் பிசைஞ்சு நெய் ஊற்றி தருவேன் எப்போவுமே. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் பருப்பு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுவும் அந்த அந்த சோம்பு ஸ்மெல்லோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், சோம்போட ஸ்மெல்லு இதை இந்த கூட்டில் ஒன்று சேரும் போது. ஸோ இந்த கூட்டில் அது வந்து கலக்கும் போது ஸோ மிக்ஸ் ஆகி அதுலேயே அது ஊறுது இல்லையா, அந்த டைமில் அது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் நேம் ஹேமன்ஸ் விஷன், என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.